தேவ வாத்த ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல்ட் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து சிலுவையை குறித்த தியானம் என்ற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாக இருக்கிற தேவன். பிதாவே, நீர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக பலியாக கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவங்களை போக்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசுவின் திரு ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவை குறித்த மாபெரும் வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிலுவையை குறித்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த காலத்திற்கு ஏற்ற சரியான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பலத்த கரத்திற்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்மீது அன்பாக இருக்கிற தேவன், நமக்கு சகாயம் செய்கிற தேவன். தேவனுடைய மாபெரும் அன்பின் வெளிப்பாடு தான் சிலுவை. தேவன் நமக்கு செய்த மகாபெரிய சகாயம் என்ன? இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி நமக்காக அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் மரித்தது தான் கர்த்தர் நமக்கு செய்த மகாபெரிய சகாயம். என எந்த மனிதனாலும் தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியாது. எந்த மனிதனும் மனுக்குலத்தை மீட்க முடியாது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், அரசியல் செல்வாக்கு, படைபலம், பணபலம், அறிவு பலம், எல்லா பலமும் சேர்ந்து கூட இருக்கலாம், இருந்தாலும் யாராலும் மனிதனை மீட்டெடுக்க முடியாது. மனிதனை நரகத்துக்கு தப்புவிக்க முடியாது. அதை செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் இயேசு. இயேசு இந்த பூமிக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். வந்து மனுக்குலத்தை தன்னையே பலியாக கொடுத்து தன்னுடைய மாசில்லாத, குற்றமில்லாத, அழுக்கல்லாத, கரையில்லாத திரு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, கவனிங்க, வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 29 வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த வேத பகுதியில் யோவான் 4 முக்கிய வெளிப்பாடுகளை இயேசுவை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வசனங்களை வாசிப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கன்று, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாருடைய பாவம்? உலகத்தின் பாவம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்தில் இருந்திறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர். இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். கவனிங்க, இந்த வேத பகுதியில் இயேசுவை குறித்த 4 வெளிப்பாடுகளை யோவான் ஸ்நானகன் நமக்கு கொடுக்கிறார். முதலாவது என்ன? இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யூத ஜனங்களின் பாவங்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேலின் பாவங்கள் மட்டுமல்ல, மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பூமிக்கு வந்தார். ரெண்டாவது கவனிங்க, அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? இயற்கையாக பார்த்தா யோவான் தான் 6 மூத்தவர் இயேசுக்கு. ஆனால் இவர் என்ன இயற்கையான அந்த பிறப்பை குறித்து பேசவில்லை. இயேசு நித்திய தேவன். காலங்கள் நிறைவேறின போது ஒரு இந்த உலகத்தை மீட்கும்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனாக உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்து மனுக்குலத்தை மீட்பதற்காக வந்திருக்கிறார் என்பதை இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். முன்னிருந்தவர் அப்படின்னு சொல்லும்போது இயேசு நித்திய தேவன் என்பதை நமக்கு அறிவிக்கிறார். அடுத்த கவனிங்க, இயேசுவை குறித்து அவர் என்ன சொல்கிறாரு? ஹல்லேலூயா,
32 வசனத்துக்கு கவனிங்க. ஆவியானவர் புறாவை போல் வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். என்ன அர்த்தம்? இயேசுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் மெசியா, இஸ்ரவேலின் நம்பிக்கையாக இருக்கிற, இஸ்ரவேல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெசியா இவரே அப்படின்னு இங்கே சாட்சி கொடுக்கிறார். அடுத்து 34 வசனத்தில் இயேசு தேவனுடைய குமாரன், இவர் மனிதன் அல்ல, சாதாரண மனிதன் அல்ல, மனிதனாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆனால் இவர் மனித வித்தினால் பிறந்த ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, தேவனால் பிறந்த தேவனுடைய குமாரன் என்று இங்கே சாட்சி கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். அப்போ இந்த 4 முக்கிய வெளிப்பாடுகளை யோவான் ஸ்நானகன் இந்த வேத பகுதியிலே நமக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த காரியங்களெல்லாம் ஃப்ரண்ட்லேயே அப்படியே முதலாவது நமக்கு அது ஒரு ஒரு என்ன ப்ரிவ்யூ மாதிரி, ரைட், இயேசுடைய ஊழியங்கள் அவர் வாழ்க்கையை குறித்து போதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே இந்த காரியங்களெல்லாம் எடுத்து நமக்கு முதல்ல நமக்கு காமிச்சிடுறாரு. இயேசுவை நம்ம எப்படி பார்க்க வேண்டும், ரைட், சுவிசேஷத்தை வாசிக்கும் போது இயேசுவை நம்ம எந்த எண்ணத்தோடு பார்க்க வேண்டும் என்பதை இங்கேயே நமக்கு போதிக்கிறார். முதல் 3 வசனங்களை கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை என்பது இயேசுவை குறிக்கிறது. அதனால் எனக்கு இப்படி வாசிக்க பிடிக்கும். ஆதியிலே இயேசு இருந்தார். அந்த இயேசு தேவனிடத்தில் இருந்தார். அந்த இயேசு தேவனாயிருந்தார். அவர் ஆதியிலே, இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் இயேசு மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் இயேசுவே அல்லாமல் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. அப்போ இயேசு உருவாக்குகிற தேவன், சிருஷ்டி கர்த்தர் என்பதை யோவான் நமக்கு இங்கே திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறார். இந்த காரியங்களெல்லாம் நம்ம ஆல்ரெடி தியானித்து விட்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரத்துக்கு போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம். இங்கே இயேசு எப்படி தன்னுடைய இந்த பாடுகள், சிலுவை, மரணம் இதெல்லாத்தான் இயேசு தான் கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்றத நம்ம போன மெசேஜில் பார்த்தோம். ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு ஏதோ பரிதாபமான ஒரு மரணத்தை அடைந்தார், நீதிமானாக இருந்தார், நல்லவராக இருந்தார், நன்மை செய்கிறவராக இருந்தார், பொல்லாத மக்கள், ஆளுகையில் இருந்தவர்கள் சதித்திட்டம் போட்டு அவரை கொன்று விட்டார்கள், ரைட், பிசாசு அவரை என்ன அவரை ஒரு கொடூரமான விதத்தில் கொன்றான், ரைட், அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா. ஆனால் கவனிங்க, நம்ம போன மெசேஜில் பார்த்த பிரகாரம் இது சிலுவை மரணம் என்பது தேவன் ஆதி முதலே இயேசுவுக்கென்று போட்ட திட்டமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சிலுவை மரணம் என்பது ரோம ராஜ்யம் உருவாக்கின ஒரு தண்டனை. அதற்கு முன்பாக அந்த விதமான தண்டனை கிடையாது. ரோம ராஜ்யம்தான் முதல் முதலாக சிலுவை மரணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரோம ராஜ்யம் உருவாவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு எப்படி சிலுவையில் மறிக்கப் போகிறார் என்பதை தாவீது ராஜா வெளிப்படுத்துகிறார். அதே போல் ஜக்கரியா தீர்க்கதரிசியும் இயேசுடைய சிலுவை மரணத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். இப்படி பல பேர் இயேசுவை குறித்து பேசியிருக்கிறார்கள், அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, கவனிங்க, இன்றைக்கி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இன்றைக்கி காண்பிக்க நம்ம தியானிக்க போகிற ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு கேட்கிறதுக்கு புதுசாக இருக்கலாம், சில சமயம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக கூட இருக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், குட் ஃப்ரைடே அப்படின்றத செலிப்ரேஷனை மாற்றுறதுக்காக நான் இதை போதிக்கலை, அப்படிப்பட்ட எண்ணமும் கிடையாது. நான் வந்து தேவனுடைய சிலுவை மரணத்தை ஃப்ரைடே அன்னைக்கு தான் நானும் செலிப்ரேட் பண்ணுறேன், ரைட், பல வருஷங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த வருஷமும் அப்படி தான் பண்ண போகிறேன், அதனால் அதை மாற்றுறதுக்கான ஒரு எண்ணமெல்லாம் கிடையாது. இது வந்து வேதத்தில் போதிச்சிருக்குது. வேதம் திட்டமும் தெளிவுமாக ஒரு சில காரியங்களை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. வேதத்தின் போதனையை உங்கள் முன்னாடி சரியாக கொண்டு வர்றதுக்கு தான் இந்த காரியங்களை நான் போதிக்கிறேன். நான் வந்து எனக்கு பாருங்கள், உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ கிறிஸ்மஸ் எடுத்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வேதத்தை கொஞ்சம் நல்லா, நீங்கள் வேதம் சரித்திரம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கிறிஸ்மஸ் வந்து ஆக்சுவல் டேட் வந்து டிசம்பர் கிடையாது, டிசம்பர் 25 கிடையாது, ரைட், லேட் செப்டம்பர் இல்லைன்னா பிகினிங் ஆஃப் அக்டோபர், அந்த நேரத்தில் தான் கிறிஸ்மஸ் ஆக்சுவலாக.
ரைட். ஆனால் நம்ம எல்லாரும் கிறிஸ்மஸை 25ஆம் தேதி டிசம்பர் 25 தான் கொண்டாடுறோம். அதில் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. அதனால் இது இந்த போதனை வந்து அந்த நோக்கத்தோடு கொடுக்க, நீங்கள் தப்பு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த போதனையை கொடுக்கலை. வேதத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து போதிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நான் இதை இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறேன். அவ்வளோதான். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், முதல் 2 வசனங்களை வாசிப்போம். மறுபடியும் இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். இந்த பஸ்கா பண்டிகைன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு யாராக இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்த்தோம், தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியம். இயேசு யார்? தேவ ஆட்டுக்குட்டி. பவுலப்போஸ்தலன் இயேசுவை குறித்து பேசும்போது இந்த விதத்தில் பேசுகிறார். கவனிங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், இல்லை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் போங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, ஆகையால் நீங்கள் 7ஆம் வசனத்தை கவனிங்க, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசந்த மாவாக இருக்கும்படி பழைய புளித்த மாவை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு போதனைகள், இதெல்லாம் இயேசுவை குறித்த போதனைகள். இயேசு நமக்கு எப்படிப்பட்ட மீட்பை உண்டு பண்ண போகிறார் என்பதை பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் வெளிப்படுத்தியிருந்தார். அதை எடுத்து தான் பவுல் இங்கே நமக்கு போதிக்கிறார். இந்த புளிப்பில்லாத மாவின் பண்டிகை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இங்கே இந்த கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை ஒட்டி அதெல்லாம் பேசப்பட்டிருக்குது. சரி, கவனிங்க, பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. யாரு? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. இங்கே பவுலப்போஸ்தலன் இயேசுவை என்னன்னு சொல்றது, நம்முடைய பஸ்காவாகிய, இன்னொரு விதத்தில் சொன்னோம்னா நம்முடைய தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு, நமக்காக சிலுவையில் பலி கொடுக்கப்பட்ட இயேசு. அங்கே பயன்படுத்த அந்த 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 பேரை பாருங்கள், பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. ரைட். அப்போ இந்த காரியங்களாம் ரொம்ப முக்கியமானது, இதை வந்து நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. மத்தேயு 26 மறுபடியும் போங்க. அப்போ கவனிங்க, இயேசு என்ன சொல்கிறார், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்போ பாருங்க, இந்த பஸ்கா பண்டிகை என்பது வேதத்தில் ஆல்ரெடி போதிக்கப்பட்டது. பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ் ஓவர் பண்டிகை அங்கே இங்கிலீஷில் வந்து இதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பேர் வந்து பாஸ் ஓவர். இது வந்து கர்த்தர் வந்து யாத்ராகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மீட்டெடுக்கப்படும் போது அங்கே இந்த பண்டிகையை பிதாவானவர் உண்டு பண்ணினார். இது வந்து இவங்களா இஸ்ரவேல் மக்களாக யோசித்து ஏதோ கற்பனை பண்ணி ஒரு உண்டாக்குன ஒரு பண்டிகை கிடையாது. பிதாவானவர் இந்த பண்டிகையை குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு போதித்து அவர்களுக்கு கொடுத்தார். போன மெசேஜில் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் இல்லையா. நான் அதுக்குள்ளே திரும்ப போக விரும்பலை. ஆனால் இந்த இதோட முக்கியத்துவத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக அதை நினைவுபடுத்துகிறேன். ரைட். நீங்கள் அதை போய் நீங்கள் யாத்திராவும் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். ஹல்லேலூயா. சரி, அப்போது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ரத்தம் வந்து வீட்டின் கதவுகளில் அங்கே மேலே இதிலெல்லாம் பூசுகிறாங்க. ரைட். அப்போ அது அந்த ரத்தத்தின் நிமித்தம் இவருடைய பிள்ளைகள் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் இல்லையா. மூத்த பிள்ளைகள் எல்லாருமே மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அதே போல தான் பாருங்கள், இங்கே பஸ்காவாகிய இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னையே சிலுவையில் பலியாக கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நரகத்துக்கு தப்புவித்திருக்கிறார், நித்திய மரணத்துக்கு தப்புவித்திருக்கிறார், மரணத்தின் மீது நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த காரியங்களெல்லாம் நம்ம விளங்கிக்கணும். இந்த அதனால் இந்த பஸ்கா பண்டிகை அன்று தேவன் மரித்தார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது ஏதோ சும்மா நம்ம வந்து தியாலஜிக்கலாக ஆர்கியூ பண்ணுறதுக்காக சொல்கிற காரியம் கிடையாது. இது வேதத்தின்படி மிக முக்கியமான ஒரு போதனை. அப்போ இந்த பஸ்கா பண்டிகை, இந்த பாஸ்ஓவர் வந்து என்றைக்கு நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை கிடையாது. வியாழக்கிழமை ராத்திரியோ இல்லை வெள்ளிக்கிழமையோ கிடையாது. இது வந்து செவ்வாய்க்கிழமை நடந்தது. நான் உங்களுக்கு அந்த டைம் பீரியட் எடுத்து காண்பிக்க போகிறேன். இன்றைக்கி
கவனிங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் யூதர்கள் ஒரு நாளை எப்படி அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, ரைட், சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் அவங்க ஒரு நாள் அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்க. இது வந்து வேதத்தில் போதிக்கப்படுகிற ஒரு காரியம். நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரம் ஆதி ஆகமத்தில், ரைட், ஏசு என்ன சொல், பிதாவானவர் என்ன சொல்கிறார், காலையும் மாலையும் சேர்ந்து முதலாம் நாள் ஆயிற்று. மாலையும் காலையும் சொல்லலை, ஐ மீன் காலையும் மாலையும் சொல்லலை, மாலையும் காலையும். அதை ஒரு தடவை வாசிச்சிருவோம், வாசித்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும் இல்லையா. ஆதி ஆகமம் முதல் அதிகாரம், ஆதி ஆகமம் முதல் அதிகாரம், கவனிங்க, ஐந்தாம் வசனத்தை கவனிங்க. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். கவனிங்க, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. காலையும் மாலையும் சொல்லலை, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று. அதே மாதிரி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வசனமும் அப்படியே தான் சொல்லுது, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பதிமூன்றாம் வசனத்தை கவனிங்க, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று. அப்போ யூதர்கள் ஒரு நாளை எப்படி எப்படி அவங்க அனுசரிக்கிறாங்க, நம்மளை மாதிரி நடுராத்திரியில் இந்த 12 to 12 இல்லை அப்படி கிடையாது, இல்லை விடியற் காலையில் ஆரம்பித்து நம்ம சில சமயம் நம்ம மெக்கானிக்கலாக நம்ம வந்து யோசிக்கிறோம், ஆமாம் 12 to 12 அப்படின்னு யோசித்தாலுமே நம்முடைய திங்கிங் செயல்பாடுகள் யோசிக்கிற விதம்லாம் பாருங்கள், அந்த காலையில் சூரிய உதயம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நாளின் ஆரம்பமாக நம்மளுக்கு தெரியுது இல்லையா. நம்ம வந்து அப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் யூதர்கள் அப்படி போதிக்கிறது கிடையாது, வேதாகமம் அப்படி போதிக்கிறது கிடையாது. வேதத்தின் போதனையின்படி சாயங்காலம் அஸ்தமனமாகிற அந்த நேரத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய அஸ்தமனம் வரைக்கும், ரைட், ஒரு நாள் கணக்கிடப்படுகிறது. அப்போ அந்த பஸ்கா பாருங்கள், அதனால தான் அவங்க எப்போ சாப்பிட்றாங்க, சாயங்காலம் சாப்பிட்றாங்க. ஆண்டலூய, கவனிங்க, வாசிப்போம் மத்தையும் 26:20 கவனிங்க. மத்தை 26:20, சாயங்காலம் ஆனபோது பன்னிரவரோடும் கூட அவர் பந்தியிருந்தார். அப்போ பஸ்கா எப்போ ஆரம்பிக்குதுன்னா, செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்தின் போது ஆரம்பித்து புதன்கிழமை சூரிய அஸ்தமனம் வரைக்கும் யூதர்கள் பஸ்கா பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க, ரைட். அதைத்தான் நம்ம பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம், ரைட். அதனால தான் அந்த சாயங்காலம் அந்த அந்த பஸ்கா பந்தியை ஆயத்தப்படுத்தி சீஷர்களோடு கூட இயேசு திருவிருந்து பங்கு கொள்கிறார், ரைட். ஹல்லேலூயா. சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு என்ன ஒரு பெரிய குழப்பம், இந்த இயேசுவோட இந்த மரணம், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், இந்த நாட்கள் இதை குறித்தெல்லாம் ஏன் பெரிய குழப்பம் இருக்குதுன்னா, இந்த சபாத்து தினம், ரைட், இயேசு மறித்த தினத்தை ஆயத்த நாள் என்றும் அதுக்கு அடுத்து வந்த தினத்தை சபாத்து தினம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதுனால அநேக மக்கள் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன யோசிச்சிட்டாங்கன்னா, ஓகே, சபாத்து தினம் எல்லாருக்கும் தெரியும் சனிக்கிழமை, அப்போ அதுக்கு முந்தின நாள் ஆயத்த தினம்னா அப்போ வெள்ளிக்கிழமையாக தான் இருக்கணும், அதனால் இயேசு வெள்ளிக்கிழமை மறித்தார் அப்படி என்று நிறைய பேர் போதிக்கிறாங்க. இது ஏன் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடு நமக்கு சரியாக தெரியாததுனால, ரைட், பழைய ஏற்பாடு சரியாக நமக்கு விளங்காததுனால தான் இந்த குழப்பம். நம்ம அந்த காரியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இயேசு சொன்ன தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் சொன்ன ஒரு காரியத்தை கவனிப்போம். மத்தேயு 12 போங்க. மத்தேயு 12, மத்தேயு 12 இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து ஒரு காரியம் சொல்கிறார். தான் எப்படி யோனாவை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறேன் என்று இயேசு நமக்கு போதிக்கும்போது இயேசு இந்த விதத்தில் சொல்கிறார். கவனிங்க, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 40 வசனத்தை கவனிங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள், இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். பாருங்க, 3 இரவுகள் 3 நாட்கள், இரவும் பகலும் 3 நாட்கள். இதை நான் இங்கிலீஷில் கொஞ்சம் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ஆண்டவர் ஜீசஸ் இங்கிலீஷில் வந்து இந்த விதமாக போட்டிருப்பாங்க, ஃபார் அஸ் ஜோனா வாஸ் 3 days and 3 nights, குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க 3 days and 3 nights. 3 பகல், பகல் நாள், 3 இரவுகள். அப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமான, இது இயேசு தன்னுடைய மரணம் பாடுகளை குறித்து சொன்ன ஒரு முக்கியமான காரியம்.
அப்போ இயேசு பூமியின் இருதயத்தில் எப்போ எவ்வளோ நாள் இருந்தார்? ஒரு நாளோ ரெண்டு நாளோ கிடையாது, 3 இரவுகள் 3 நாட்கள், ரைட்? அதாவது பகல் நாட்கள்னு குறிப்பாக சொல்கிறார், 3 days and 3 nights. ஹல்லேலூயா. சரி, அப்போ வந்து இயேசு வெள்ளிக்கிழமை மரித்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாருங்கள், வெள்ளிக்கிழமை அவர் ஆஃப்டர்நூன் மரித்திருந்தார்னா எப்படி 3 நாட்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி? வாய்ப்பு கிடையாது. 3 இரவுகள் எங்கே இருக்குது, அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. சரி, அப்போ இந்த சபாத்து தின குழப்பத்தை நம்ம கொஞ்சம் தீர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லேவியருக்கு எழுதின புஸ்தகம் 23 எடுங்க. லேவியர் புஸ்தகம் 23 இங்கே பார்த்தோம்னா, இங்கே வந்து நமக்கு ஒரு முக்கியமான போதனைகள் கொடுக்கப்படுகிறது. நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லிடுறேன், சொல்லிட்டு அப்புறம் பார்த்தோம்னா இன்னும் நல்லா விளங்கும். கவனிங்க, யூத போதனையின்படி, அதாவது பழையற்பாட்டின் போதனையின்படி, சனிக்கிழமைகள் அதாவது 7ஆம் நாள் மட்டும் ஓய்வு நாட்கள் கிடையாது. அந்த 7ஆம் நாட்கள் வந்து பொதுவான ஓய்வு நாட்கள், ஒவ்வொரு வாரமும் வர ஓய்வு நாட்கள். அதை தவிர்த்து ஒரு 6-7 ஸ்பெஷல் ஓய்வு நாட்கள் இருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் அந்த காரியங்களை என்னன்னு சொல்கிறாரு, ஹை டே ஹை சபத் அப்படின்னு போதிக்கிறார். ரைட், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோவான் எழுதுன சுவிசேஷம், யோவான் எழுதுன, இங்கே கையை வச்சுக்கோங்க, லேவியர் 23 அப்படியே நீங்கள் 19 போனீங்கன்னா, இயேசுவும் அந்த அவரோடு அறையப்பட்ட அந்த 2 கல்வர்களும் சிறுவையில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த யூதர்கள் வந்து பிளாத்துட்டு அவங்கள நீங்கள் இறக்கணும், சிலுவையிலிருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொன்னாங்கன்றதுக்கு வேதம் நமக்கு காரணத்தை கொடுக்கிறது. அந்த காரணத்தை கொஞ்சம் பார்ப்போம். யோவான் 19:31 கவனிங்கள். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியால், அவ பாருங்க, அவ இயேசு மரித்தது பஸ்கா தினத்தன்று, பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பெரிய ஓய்வு நாள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் பைபிளை எடுத்து படித்து பாருங்கள், வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் சுவிசேஷத்தை எங்கே படித்து பார்த்தாலும், அந்த ஓய்வு நாளை வந்து எந்த இடத்துலையும் பெரிய ஓய்வு நாள் அப்படின்னு எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த பொதுவாக வாரம் வாரம் வர ஓய்வு நாளை ஒரு இடத்துல கூட பெரிய ஓய்வு நாள் என்று அழைத்திருக்கவே மாட்டார்கள். எல்லாம் சுவிசேஷத்தை படித்து பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகளை படித்து பாருங்கள், ஓய்வு நாள் அப்படின்னு பொதுவாக தான் சொல்லுவாங்க. ஏன் இதை பெரிய ஓய்வு நாள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஸ்பெஷல் டே, இது வந்து ஒரு பண்டிகை தினம். இதை குறித்து வேதம் நமக்கு போதிக்குது. அதைத்தான் நம்ம லேவியர் ஆகமம் 23:23 வாசிக்க போகிறோம். லேவியர் புஸ்தகம் 23. கவனிங்க, முதல் வசனத்தில் இருந்தே வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக, அந்த பரிசுத்த நாட்கள்ன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன. இது வந்து பாருங்க, யூதர்களாக உண்டு பண்ண பண்டிகை தினங்கள் கிடையாது, கர்த்தர் உண்டு பண்ணின பண்டிகை தினம். அதனால் இதை வந்து ஏதோ சும்மா ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் செலிப்ரேஷன் மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த பண்டிகை தினங்கள், கர்த்தர் ஏற்படுத்தின பண்டிகை தினங்கள். 3 கவனிங்க, 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னென்னா, அந்த பண்டிகை தினங்களை குறித்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் முதல்ல ஓய்வு நாளை குறித்து பேசுகிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஏன்னா இது வந்து அவர் பார்வையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த ஓய்வு நாள் என்பது. அப்போ 3 மறுபடியும் வாசிப்போம். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன போட்டிருக்குது? பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். 2 என்ன பார்க்குறோம்? சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி. நீங்கள் ஆக்சுவலாக எப்ரேயர் மொழியில் போய் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த நாள் அப்படின்ற இந்த சபை கூடுதலான பரிசுத்த நாள் அப்படின்றத நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கோதேஷ் மிக்ரா அப்படின்னு போடுறோம். கோதேஷ்னா பரிசுத்தம், பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். மிக்ரா வந்து அசம்பிளி. ரைட், அப்போ ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ கவனிங்க, பண்டிகை நாட்களுக்கும் அதே ஹோலி கன்வகேஷன்,
ரைட், பரிசுத்த நாள் அப்படின்னு தான் போ எழுதப்பட்டிருக்குது. ஓய்வு நாள், ஓய்வு நாளுக்கும் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்குது. சரி, கவனிங்க, நான்காவது வசனத்தை கவனிங்க. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. அங்கே பயன்படுத்த பதங்களை பார்த்தீங்களா? சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. முதலாம் மாதம் 14 தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். கவனிங்க, எப்போ ஆரம்பிக்குது பஸ்கா பண்டிகை? விடியற்காலமே கிடையாது, அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை. அதனால தான் இயேசு ஏன் அந்த பஸ்கா பண்டிகை, அந்த திருவிருந்தை ஏன் அன்னைக்கு நைட் சாப்பிட்றாங்க, அந்த லாஸ்ட் சப்பரை? ஏன்னா அந்தி நேரத்தில் தான் அது ஆரம்பிக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பைபிளில் ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குது? அந்த சூரிய அஸ்தமனத்தின் போது. அந்தி நேரமான வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். கவனிங்க, அப்போ 14 பஸ்கா பண்டிகை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு மரித்த அந்த தினம். அடுத்த நாள் என்னவா ஆரம்பசனத்தை கவனிங்க, அந்த மாதம் 15 கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். ஏழு நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். கவனிங்க, இந்த 15 முதலாம் நாள் வந்து எதா எந்த நாள்? 15 ரைட். 14 பஸ்கா பண்டிகை, 15 இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாள். அது எப்படிப்பட்டதாம்? உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். இன்னொரு வகையில் சொல்லணும்னா, ஒரு பரிசுத்தமான சபாத் தினம். ரைட், இட் வாஸ் அ ஹோலி சபத் ஃபார் தம். புரியுதா? கவனிங்க, அடுத்த வசனம் தொடர்ந்து அதே வசனத்தை கவனிங்க. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7 பரிசுத்தமான சபை கூடுதல். அதே மாதிரி இந்த கடைசி நாளும் மறுபடியும் ஒரு சபத். 7 பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்றார். அதனால தான் பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாளும் சபாத்து தினம் என்று அங்கே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. அதை யோவான் எப்படி சொல்கிறாரு? ரைட், ஹை சபத். தமிழ் அதை நம்ம எப்படி வாசித்தோம்? ஹல்லேலூயா டு ஜீசஸ். பெரிய ஓய்வு நாள் என்று பார்த்தோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? இது வாரம் வாரம் வர ஓய்வு நாள் கிடையாது, இது பரிசுத்தப்படுத்தப்பட்ட தேவன் ஏற்படுத்தின ஒரு பண்டிகை ஓய்வு நாள். அதனால தான் இதை வந்து பெரிய ஓய்வு நாள் என்று வேதம் அழைக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கரெக்டாக உங்களுக்கு விளங்கும். செவ்வாய்க்கிழமை ராத்திரி, ரைட், டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே ஈவினிங் வந்து இயேசு பஸ்கா திருவிருந்த சாப்பிட்ற சீஷர்களோடு சேர்ந்து, ரைட், பகல் நேரம், அடுத்த நாள் பகல், அதுவும் பஸ்கா தினம் தான். ஏன்னா பாருங்கள், செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஆரம்பித்து சாயங்காலம் ஆரம்பித்து புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் பஸ்கா தினம். ரைட், பொதுவாக வந்து பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது குறிப்பாக அந்த ஹை பிரீஸ்ட் என்ன பண்ணுவார்னா, 12 ரைட், அதாவது புதன்கிழமை 12 மத்தியான வேளையில் அந்த பலியிட ஆரம்பிப்பாங்க. ரைட், ஆடுகளை பலியிட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இப்போ வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த 12 தான், 12 ஆரம்பித்து 3 வரைக்கும் பூமி முழுதும் அந்தகாரப்பட்டது. ஏன்னா அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு மேலே தங்களுடைய கரத்தை வைத்து இந்த பாவத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ரைட், அதே போல் இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது மனுக்குலத்தின் பாவம் இயேசு மேலே சுமத்தப்பட்டது. ரைட், அந்த சமயத்தில் தான் பூமி முழுவதும் அந்தகாரப்பட்டது. இதை குறித்து அடுத்த மெசேஜில் கொஞ்சம் பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த காரியத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ பஸ்கா தினம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆரம்பித்து புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும், இயேசு சாயங்காலம் அந்த 3 மறிக்கிறார் இல்லையா, அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அந்த இங்கே வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். புதன்கிழமை ராத்திரி, ரைட், புதன்கிழமை ராத்திரி முதல் ராத்திரி, ரைட், வியாழக்கிழமை பகல் நேரம் வந்து முதல் பகல், வியாழக்கிழமை ராத்திரி ரெண்டாவது ராத்திரி, வெள்ளிக்கிழமை வந்து ரெண்டாவது வெள்ளிக்கிழமை பகல் நேரம் வந்து ரெண்டாவது பகல் நேரம், வெள்ளிக்கிழமை ராத்திரி 3 ராத்திரி, சனிக்கிழமை பகல் வந்து 3 பகல்.
இயேசு சொன்ன பிரகாரம் 3 இரவுகள் 3 பகல். நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை அஃப்கோர்ஸ் ரெகுலரான ஓய்வு நாள். அதனால தான் பாருங்கள், மேரியும் அவ்வளோ மேரியோடு கூட வந்த மற்ற பெண்களும் முதலாம் நாள் காலையில் ஓய்வு நாள் முடிஞ்சு முதலாம் நாள் காலையில் வந்தாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. நிறைய பேருக்கு விளங்காத ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இயேசு சிலுவை மரணத்திலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் நாளுக்கு நடுவில் 2 ஓய்வு நாள் வந்தது. எல்லாரும் அந்த 1 ஓய்வு நாள்ன்றதை யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் நிறைய குழப்பம். 1 ஓய்வு நாள் வந்து புளிப்பில்லாத மாவின் புளிப்பில்லா மாவு அந்த பண்டிகையின் முதலாம் நாள் இல்லையா, கர்த்தர் ஏற்படுத்தின பண்டிகை ஓய்வு நாள் அது, ரைட். புதன்கிழமை சாயங்காலத்துலேருந்து வியாழக்கிழமை சாயங்காலம் வரைக்கும். சனிக்கிழமை வர்றது வந்து ரெகுலரான ஓய்வு நாள், வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் ரெகுலரான ஓய்வு நாள். மொத்தம் 2 ஓய்வு நாள் இயேசுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு நடுவில் இருக்கிறது. ஆல்ரெடி இதை விளங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அந்த டைம்லைன் வந்து உங்களுக்கு நல்லா விளங்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். சில அந்த சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து முதலாம் வாரத்தின் முதலாம் நாள் ஆரம்பிக்கிறது. நம்ம வந்து காலையில் விடியற்காலையில் நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா பொதுவாக, ஆனால் வேதத்தின் பிரகாரம் சனிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திலிருந்து வாரத்தின் முதலாம் நாள் ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், இயேசுவோடைய உயிர்த்தெழுதல் அந்த சனிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு நடுவில் தான் நடக்குது. ஏன்னா இயேசு பிசாசுடைய சேனைகள் பிசாசு எல்லாத்தையும் மொத்தமாக தோக்கடிச்சிட்டு வெளியரங்க கோலமாக்கி அவங்கள வந்து இப்போ ஆவி உலகத்தில் தர தரன்னு இழுத்துட்டு போய் பவனியெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஜெய வீரராக உயிரோடு எழுகிறார் இல்லையா. இது வந்து அந்த சனிக்கிழமை சாயங்காலத்திலேருந்து ஞாயிற்றுக்கிழமை விடிய காலத்துக்குள்ளே நடக்குது இது எல்லாமே. அப்போ விடிய காலமே மரியாள் மதலின் மரியாள் அவளோடு போன மற்ற பெண்கள் இவங்கெல்லாம் அங்கே இதுக்கு போகும்போது, இயேசுவோட கல்லறைக்கு போகும்போது இயேசு ஆல்ரெடி அங்கே இல்லை, உயிர் தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது கொஞ்சம் தியரட்டிக்கலாக இருக்கும், ஆனால் இது புரிஞ்சுக்கிறது அவசியம். ஹல்லேலூயா. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா குழப்பங்கள் இருக்காது நம்மளுக்கு. ரெண்டாவது, பைபிள் கரெக்டாக என்ன போதிக்கின்றத நம்ம எப்போவுமே கற்றுக்க வேண்டியது அவசியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த பண்டிகையினால் மாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடலாம் நான் இதை போதிக்கலை. அதே மாதிரி அப்படி குட் ஃப்ரைடே கொண்டாடுறவங்களை குறை சொல்லணுன்றதுக்காகவும் போதிக்கலை. நானே குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் இயேசுடைய சிலுவை மரணத்தை கொண்டாடுகிறேன். முந்தியும் அப்படி தான், இப்போவும் அப்படி தான் செஞ்சிட்ருக்கிறேன். அந்த நோக்கத்தோடு இதை பிரசங்கம் பண்ணலை. இது வந்து வேதத்தில் என்ன எழுதியிருக்குன்றத உங்களுக்கு நான் போதிக்கிறேன், அவ்வளோதான். ஹல்லேலூயா. சரி, சிலுவை மரணத்தை நம்ம தொடர்ந்து வருகிற மெசேஜஸில் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மெசேஜஸ் எல்லாம், ஆடியோ மெசேஜஸ், வீடியோ மெசேஜஸ் எல்லாம் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், ஊழியக்காரங்க, விசுவாசிகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.